மலேசியாவில் எப்பயுமே பஸ்ஸில் ஏறினாலையும் இப்படி தான் டிக்கெட் எடுக்கின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இந்த மலேசியாவில் ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது, எந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஃபாரினர்ஸ் அண்ட் லோக்கல், இந்த மாதிரின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ வந்து சிக்னலில் நிற்கிது. எப்பயுமே நம்ம பஸ் இங்கே ஏறும்போது நம்ம சேஞ்சு கண்டிப்பாக நம்ம கையில் வச்சுக்கணும். சேஞ்சு காயின்ஸ் எல்லாமே வச்சுக்கணும். மேக்ஸிமம் நம்ம ஊரில் மாதிரி தான் பிரச்சனை பண்ண முடியாது. இங்கே எல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இருந்துச்சுன்னா ஏறி இல்லைன்னு இல்லைன்றுவாங்க. ஒரு சில பேர் கொடுத்துருவாங்க, இருந்துச்சுன்னா இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடிய முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, தெரிய பாக்ஸ் தெரியுதுங்களா, அந்த பாக்ஸில் தான் நம்ம காசு போடணும். போட்டுட்டு நம்ம அவங்க டிக்கெட் அது பக்கத்தில் இருக்கிற சின்ன பாக்ஸில் வந்து அந்த சின்ன பாக்ஸில் வந்து அவங்க டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம காசை போட்டுட்டு நம்ம ஆடி போய் உட்காந்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போகிற இடத்துக்கு இப்போ ஏர்லி மார்னிங் வந்தனாலும் எங்கேயுமே ஆள் ரொம்ப குறவு. இப்போ இன்றைக்கி நல்ல நாள் வேறு, அதனால் ரொம்ப குறவு. பஸ்ஸே நீங்கள் சொன்ன மாதிரி பாருங்கள், பஸ்ஸேமும் எம்டியாக தான் இருக்குது. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நான் ஒரு ஆள் மட்டும் தான் போயிருக்கேன் பஸ்ஸில், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதான் இங்கே ரூலு, டிக்கெட்டு எடுக்கிறதா இருந்தால் டிக்கெட் எடுக்கணும். ரொம்ப நேரம் நிற்கலை நானும் பஸ்ஸுக்காக, டக்குன்னு வந்துடுச்சு பஸ் இறங்கினேமோ. இப்போ சிக்னலில் நின்றுக்கிறதுக்கு அடுத்து கிளம்பி போகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊரில் நம்ம சிக்னலில் எப்பயுமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, நம்ம ஊரில் மாதிரி குறுக்கம்பர்களாக ஓட முடியாது. ஓடுனா ஒவ்வொரு சிக்னல்லையுமே கேமரா இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு ஃபைன் வரும், அல்லது பின்னாடி ஃபாலோ பண்ணி வருவாங்கன்றது தெரியாது. அந்தளவுக்கு ரூல்ஸ் ரொம்ப கடுமையாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த பஸ்ஸில் வந்து கியர்ஸ் கிடையாது, அதாவது நம்ம ஊரில் மாதிரி கியர் கிடையாது. ஃபுல்லாக ஆட்டோ தான். மேனுவலாக நம்ம ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். பிரேக் அண்டு ஆக்சிலேட்டர் மட்டும்தான் இருக்கும். ஸ்மூத்தாக போகும் பஸ்ஸு, அதே மாதிரி ஸ்பீடாகவும் போகும், நல்லாவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க நிப்பாட்டும் போது அவங்களாவும் டோரை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இறங்க முடியும். அவங்க டோரை க்ளோஸ் பண்ண பிறகு தான் வண்டி எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த ஸ்டாப் வந்தனேவோ அந்தந்த ஸ்டாப்புக்கிட்டேயும் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது டிவிலே அதுவே ஓடிக்கிட்டே இருக்கும், வாய்ஸ்லேயும் வரும், அதே மாதிரி வீடியோவும் வரும். நம்ம வந்து பார்த்துட்டு இறங்கிடணும். அப்படி ஒன்று இருக்குது. அடுத்தது என்னென்னா, இந்த பஸ்ஸு வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் நிற்கிறப்ப கொஞ்சம் பிரேக் இருக்கும்ல, நம்ம ஊரில் மாதிரி பிரேக் இருக்கிறப்ப வந்து கண்டிப்பாக கூட்டிடுவாங்க. கூட்டி க்ளீன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிடுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க பஸ் ஸ்டாண்டில். அதே மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. கைஸ், இந்த மாதிரி அதாவது நம்ம ஊரில் இப்போ எப்படி நம்ம ஸ்டாலின் பஸ் விட்டுருக்காரு, அது மாதிரி எல்லாமே டச்சில் தான் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது முதியோர் அப்புறம் வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க, அப்புறம் குடும்பத்தோட இவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான். அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம போகிற மாதிரி. அந்தளவுக்கு அவங்க வச்சுக்கிட்டாங்க பஸ்ஸுக்குள்ள எந்த ஒரு இது கிடையாமல் நீட்னஸாக அளவுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க. காசு வந்து போரினர் அப்புறம் அவர் காசுக்கு போகிறவங்க மட்டும்தான் காசு கொடுத்து ஏறுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை கார்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. வயசானவங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக அப்படி யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இன்னும் நீங்கள் போக போக நிறையா பார்ப்போம். இன்னும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னென்ன இங்கே நம்ம ஊரில் எல்லாரும் இங்கே நிறையா இருக்குங்கிறதெல்லாம் பார்ப்போம். வாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரோடு ரொம்ப க்ளீனாக இருக்கும், அவ்வளோ அழகாக வச்சுக்கிடுவாங்க. அவ்வளோ கூட்டி வெறும் ரொம்ப டீசெண்டாக நீட்னஸ்ஸாக வச்சுக்கிடுவாங்க. அதுதான் ஒரு ஹைலைட்டு ஃபாரினரில். அதே மாதிரி டோல்கேட்டும் நம்ம ஊரில் எப்போ தான் கொண்டு வந்தது, அதுக்கே அவ்வளோ சண்டை போட்டோம். டோல்கேட்டுன்றது வேணும், ஆனால் அளவு தான். ஏன்னா அது மூலமா பல மக்களுக்கு வேலை வாய்ப்பு வரும், காசு வந்து ரொட்டேஷன் ஆகும் நம்ம நாட்டில். அதனால தான் அதுக்குண்டு ஒரு டோல்கேட்டு போட்டு ஆளுகள் வேலையெல்லாம் போட்டு வச்சோம். இப்போ வந்து நம்ம
பார்த்தீங்களா, முதியோர் அப்புறம் வயசானவங்க நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி பஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி அங்கே இங்கே பஸ்ஸுன்றது ஒரு சும்மா ஒரு சேவைக்குன்னு மட்டும்தான் பண்ணுறாங்க. மற்றபடி ஒரு ஒரு சம்பாத்தியம்ன்றது போக்குவரத்தில் இங்கே எதுவுமே கிடையாது. அது ஒன்று, அது ஒன்று ரொம்ப ஹைலைட் பண்ணலாம். அதே மாதிரி வழிகளில் பார்த்துருப்பீங்க நிறையா வந்து கோவில் இருந்திருக்கும், நிறையா கடைகள், ரொம்ப ஷாப்பு, மாலு, இந்த மாதிரி ரொம்ப நிறையா ஒரு என்னென்று சொல்கிறது அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க டூரிஸ்ட்டுக்குன்னு சொல்லியவும். நீங்கள் ஏறுறத பகல் அந்த பசங்களை பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து பங்களாக்காரங்க, அம்பிட்டு பேரும் பங்களாக்காரங்க வந்து சொல்லி இங்கே போய் வேலை பார்க்குறவங்க லீவுக்குன்னு சொல்லி அவங்களும் இங்கே டூரிஸ்ட்டு தான் சுற்றி பார்க்க வருவாங்க. பாருங்கள் அவங்க எவ்வளோ டிக்கெட் எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி சைனீஸ் டெம்பிள், அப்புறம் வீடுகள் நிறையா பார்த்துருப்பீங்க, ரோடு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. நம்ம ஓட்டுற டிரைவரை பார்த்துங்க எவ்வளோ அழகாக ஓட்டுற, ஒரு ஐடி கார்டு போட்டு அவ்வளோ அழகாக நீட்டாக ஓட்டுவார். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நன்றி, வணக்கம்.